ஹலோ எல்லோரும், நான் தான் நம்ம எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாருமே வந்து நல்லபடியாக ரொம்ப ஒப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்மளோட இர்ஃபான் ப்ரோ வந்து அவங்களோட சேனலில் வந்து இந்த மாதிரி அவங்களோட சொந்த இஃப்தார் பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் ஆனால் அந்த நியூஸ் வந்து எனக்கு இன்றைக்கி மதியானம் தான் தெரிய வந்தது. அண்ணன் வந்து என்கிட்ட சொன்னான், சரி டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் உடனே போயிட்டோம் அங்கே அது வாங்குறதுக்காக. நாங்கள் வந்து 4:30 போயிட்டோம். நாங்கள் போகும்போது வெறும் 10 பேர் அந்த மாதிரி தான் இருந்தாங்க. பட் ஆனால் அதுக்கப்புறம் கூட்டம் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தெரியல, நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ பட் ஆனால் நம்மளோட இர்ஃபான் ப்ரோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார், 5:45 அந்த மாதிரி வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது நடந்துட்டு இருக்கும்போது எனக்கு கடைசியில் பாக்ஸ் கிடச்சிச்சு, ரொம்ப கஷ்டப்பட்டு. பட் ஆனால் கை கேட்டது வந்து வாய் கேட்டாமல் போயிடுச்சுங்க. நம்ம கைக்கு வந்து பாக்ஸ் கிடச்சிச்சு லாஸ்ட்டில். பட் ஆனால் அது கூட்டத்தில் அப்படியே நசிங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இதுவாகிடுச்சு. ஸோ ஒரு கிளிப்பும் வந்து நான் அந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு காமிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஸோ நம்மளுக்கு அதுக்கப்புறம் நம்மளோட இர்ஃபான் ப்ரோ கிட்ட சொல்லி நம்மளுக்கு இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குது, எப்படி எப்படி இருக்குது, எல்லாத்தையும் நம்ம எப்படி ரிவ்யூ பண்ண போகிறோம் நாங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்களாக்கும் இதெல்லாம் வந்து பாக்ஸ் பேக்கிங்க. இங்கே வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க அவங்களோட லோகோ. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னு என்னன்னு தெரியல. இங்கே பாருங்களேன், இது வந்து அவர் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் வந்து என்னோடய கையாலே எழுதி இந்த மாதிரி நான் உள்ள பாக்ஸ்குள்ளே வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இதாக எழுதியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் த ஜெனியூன் அண்ட் லவ் அண்ட் சப்போர்ட் மை ஃப்ரெண்ட் ரிகார்ட்ஸ் இர்ஃபான்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்யூ. ஸோ இந்த பாக்ஸோட ப்ரைஸ் நான் சொல்ல மாட்டேன், இது வந்து 200 ரூபீஸ் இந்த பாக்ஸோட ப்ரைஸு. ஸோ வாங்க ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து உள்ள ஒரு டிஷ்யூ இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து மசால் வடைன்னு சொல்லுவாங்க, அது கூட வந்து ஒரு சமோசா வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே 2 சமோசா தனியாக இருக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த மிக்சரெல்லாம் வரும் பூந்தின்னு சொல்லுவாங்க, அது ஒரு பாக்கெட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன பாக்ஸில் வந்து அகரகு சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க இதை. ஸோ அதுக்கப்புறம் சர்பத் ஒரு மீடியமான சைஸ் ஒரு பாட்டில், அண்ட் தென் ஒரு டேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டர்ட் ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன், ரைசியா மெயினான டிஷ் நோம்பு கஞ்சி வச்சுருக்காங்க, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறம் ஒரு எக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் வந்து மணி இப்போ 8:00 ஆகுது. நான் வந்து நோம்பு வச்சுட்டு வர்ற வழியிலே வந்து திறந்துட்டோம், தண்ணி மட்டும் வாங்கி முடிச்சுட்டு. ஏன்னா வந்து பாக்ஸ் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்கே வந்து டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் நம்ம அப்படியே நோம்பு திறந்துட்டோம். இப்போ வெறும் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ தான் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு டேட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டேட்ஸ் என்ன சொல்கிறது வந்து டேட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு ஓகே தண்ணி போட்டு அது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம், குடிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜா சின்ன உள்ள போட்டிருக்காங்க, நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலாக இந்த சர்பத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இது, ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பட் ஓகே அந்த எசன்ஸோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு, ரைட்டாக பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைனா கிராஸ் அகரகருன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரோஸ் மில்க் ஃப்ளேவர்னு நினைக்கிறேன். அதை டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருக்குது ரோஸ் மில்க் ஃப்ளேவர் அது. இப்போ நெக்ஸ்ட்டு சாரி, ஸோ இப்போ நம்ம எது சாப்பிட்டு பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டர்டு ஓகே நல்லா தான் இருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக முட்டை இருக்கா, ஐ மீன் முட்டை தான், இது வரைக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தெரியல.
மேலே கொஞ்சம் இந்த மசாலாலாம் போட்டு இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இந்த நோம்பு கஞ்சி இந்த வடை சமோசாலாம் நம்ம டேஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப திக்கா இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பழம் நல்லா இருக்கு. ஸோ இப்போ கஞ்சியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக இது கறி கஞ்சி, கஞ்சியுடைய அந்த டேஸ்ட்டு மசாலா எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ இப்போ சமோசா வந்து வடையோட ஒன்று கொடுத்துருந்தாங்க, தனியாக கொடுத்துருந்தாங்க. இனி எல்லாமே ஒன்றா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றா இருக்குமான்னு தெரியல, நம்ம ஓப்பன் பண்ணியாக பார்த்துடலாம். ஸோ இது வந்து வடையோட உள்ளது, இது வந்து சாதா சமோசா நினைக்கிறேன், பாருங்க. ஸோ இது வந்து ரெண்டு தனியாக பாக்கெட்டில் கொடுத்துருந்தாங்க. இது கறி சம்சாங்க, தெரியுதா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கறி சம்சா அவங்க டேஸ்ட் பண்ணிடலாம். அவங்களோட வீடியோவில் சொல்லியிருப்பாங்க இந்த சம்சா மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கன்னு. ஸோ அதே மாதிரியே வந்து டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து சாதா சம்சா, ஆக்சுவலாக இது வெறும் இதை சாப்பிட்ற வைக்கா, இல்லை கஞ்சியில் போட்டு சாப்பிட்ற வைக்கா எனக்கு தெரியல. நம்ம இதிலே போட்டு சாப்பிட்லாம், கொஞ்சம் பொறுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம வந்து அவங்களோட ரிசர்வ் பாக்ஸில் இருந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணிடுச்சு. எல்லாமே வந்து ஒரு ஒரு டேஸ்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கனாக்கோ இந்த சமோசா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த முட்டை மேலே போட்டிருக்க அந்த மசாலாவுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கஞ்சி ஓகே, நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலாக தான். ஸோ அதெல்லாம் சர்பத்து, அதுக்கப்புறம் அகரகர் கஸ்டர்டை பற்றி எனக்கு பெருசாக தெரியல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு, பட் ஆனால் இப்போ டேஸ்ட் பண்ணதுக்கு ஓகே நல்லா தான். ஸோ இந்த இஃப்தார் பேக் வந்து 200 ருபீஸ்க்கு வந்து வர்த்தான்னு கேட்டிங்கனாக்கும் கண்டிப்பாக வர்த்தாங்க. ஸோ இந்த பேக்கை வச்சு ஒரு ஆள் தாராளமாக நல்லா நோம்பு துவக்கலாம். ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செஞ்ச இர்ஃபான் ப்ரோக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஒரு 200 ருபீஸ் நம்ம வெளியே எதை பர்ச்சேஸ் பண்ண போனோம்னாக்கும் நம்மளுக்கு ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இன்னொரு விஷயத்துக்கும் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிப்பில் பார்த்த மாதிரியே நான் வந்து பாக்ஸு கீழே விழுந்துருச்சு, கூட்டத்தில் எல்லாம் இதுவாகி நசுங்கி ஃபுல்லாக கீழே வந்துருச்சு. பட் ஆனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க இன்னொரு பாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி தான். ஸோ நான் வந்து இர்ஃபான் ப்ரோவுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் தான், நான் வந்து அவங்களோட வீடியோஸ் எல்லாமே பார்ப்பேன். பட் ஆனால் இன்றைக்கி அவங்கள நேரில் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் கிட்ட போய் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துச்சுங்க. உள்ளே நிற்கிறதுக்கே இடம் இல்லை, அந்த ஷாப்புக்குள்ளே ஃபுல்லாக போட்டு நசுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சந்தோஷம் தான் அவங்கள இன்றைக்கி நேரில் பார்த்தது. ஸோ மொத்தத்தில் இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் உங்களுக்கு ரெகுலராக பழைய மாதிரி வீடியோஸ் நான் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ பாய், திஸ் அஃபன் டேஸ்ட் பை அஃபான். நான் உள்ள இன்னொரு கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன்.